வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வெற்றி வெற்றும் வெளியேறிய பாகிஸ்தான், கண்ணீர் சிந்திய பாகிஸ்தான் வீரர்கள். அதாவது 2023 ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்காக வாய்ப்புக்காக போராடி வரும் பாகிஸ்தான் அணி முக்கிய போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்திய போதும் அரையிறுதிக்கு செல்வது மிகவும் கடினமாகி உள்ளது. அதற்கு காரணம், மழையால் இந்த போட்டி முழுமையாக நடைபெறவில்லை என்பதுதான். டிஎல்எஸ் முறைப்படி வெற்றி அறிவிக்கப்பட்டதால் பாகிஸ்தான் அணி 21 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றதாக அறிவிக்கப்பட்டது. இது குறைந்த வித்தியாசம் என்பதால் தான் அந்த அணியின் நெட் ரன் ரேட் பெரிய அளவில் உயரவில்லை. தற்போது புள்ளிப்பட்டியலில் நியூசிலாந்து அணிக்கு கீழே தான் இருக்கிறது பாகிஸ்தான். தற்போது புள்ளிப்பட்டியலில் இந்தியா 14 புள்ளிகள் பெற்றும் தென்னாப்பிரிக்கா 12 புள்ளிகள் பெற்று முதல் 2 இடங்களில் உள்ளது. இந்த 2 அணிகளும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டது. இந்த நிலையில் தான் அடுத்த 2 அரையிறுதி இடங்களுக்கு மட்டுமே போட்டி உள்ளது. அதில் ஆஸ்திரேலியா அணி 7 போட்டிகளில் ஆடி 10 புள்ளிகள் பெற்று 3வது இடத்தில் உள்ளது. அந்த அணியின் நெட் ரன் ரேட்டானது +0.924 உள்ளது. பாகிஸ்தான் அணியிடம் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணி 8 போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற்று 4வது இடத்திலும் நீடிக்கிறது. பாகிஸ்தான் அணி 8 போட்டிகளில் 8 புள்ளிகளை பெற்றும் 5வது இடத்திலும் உள்ளது. நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகள் இரண்டுமே 8 புள்ளிகளை மட்டுமே பெற்று இருந்தாலும் நெட் ரன் ரேட் அடிப்படையில் தான் வித்தியாசம் உள்ளது. நியூசிலாந்து அணியின் நெட் ரன் ரேட்டானது +0.398 என்றும் பாகிஸ்தான் அணியின் நெட் ரன் ரேட் என்பது +0.036 என்ற வித்தியாசம்தான் இருக்கிறது. பாகிஸ்தான் அணிக்கு இது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. மழை வராமல் போட்டி முழுதாக நடந்து இருந்தால் பாகிஸ்தான் அணி அதிரடியாக ஆடிய நிலையில் நியூசிலாந்து நிர்ணயித்த 402 ரன்களை சில ஓவர்களுக்கு முன்னதாக எட்டியிருந்தால் பாகிஸ்தானின் நெட் ரன் ரேட் இன்னும் கூட உயர்ந்து இருக்கலாம். நியூசிலாந்து அணி அடுத்ததாக இலங்கை அணிக்கு எதிராக ஆட உள்ளது. அந்த போட்டியில் நியூசிலாந்து பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் 10 புள்ளிகளை பெற்று அதிக நெட் ரன் ரேட் பெற வேண்டும். அதே போல பாகிஸ்தான் அணியை அடுத்து இங்கிலாந்து அணியுடன் மோத வேண்டும். அந்த போட்டிகள் வென்றால் 10 புள்ளிகளை பெறும். ஆனால் நியூசிலாந்து அணியை விட அதிக நெட் ரன் ரேட் பெற வேண்டும். அப்போதுதான் அந்த அணியை விட முன்னேறி செல்ல முடியும். ஆனால் இன்னொரு சிக்கலும் உள்ளது. அது ஆப்கானிஸ்தான் அணிதான். அந்த அணியானது 7 போட்டிகளில் ஆடி 4 வெற்றிகளை பெற்று 8 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும் உள்ளது. நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு ஒரே ஒரு போட்டி மட்டுமே லீக் சுற்றில் மீதமுள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கோ 2 போட்டிகள் மீதமுள்ளது. அது ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா என்று 2 பலமான அணிகளுக்கு எதிரான போட்டி என்பது மட்டுமே ஆப்கானிஸ்தான் அணிக்கு இருக்கும் சவாலாகும். அதில் ஒரு அணியை வீழ்த்தினாலும் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிக்கு சவால் விடுக்கும் ஆப்கானிஸ்தான். அதே சமயம் அந்த அணியின் நெட்ரெண்டானது -0.330 என மிக மோசமாக உள்ளது. ஆனால் ஆப்கானிஸ்தான் அணி 2 போட்டிகளில் வென்றால் நியூசிலாந்து பாகிஸ்தான் 2 அணிகளுமே அரையிறுதி செல்ல முடியாது. இலங்கை, நெதர்லாந்து, வங்கதேசம், இங்கிலாந்து ஆகிய அணிகள் அரையிறுதி போக வாய்ப்பே இல்லை. அந்த அணிகளுக்கான வாய்ப்பும் அனைத்தும் முடிந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.